வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் கொரோனா தாக்கம் குறைந்ததன் காரணமாக கடந்த 1ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்றன. மேலும் இரவு ஊரடங்குகளும் ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையில் 21 மாநகராட்சிகளுக்கு எலெக்ஷன் வந்து ஒரே கட்டமாக நடைபெற்றது. இதில் பதிவான வாக்குகள் வந்து நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில், அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை பின்பற்றவில்லை என புகார்கள் எழுந்துள்ளது. ஸோ இதன் காரணமாக வரும் நாட்கள் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பிரிட்டன் நாட்டில் BA2 வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இது அதிவேகமாக பரவக்கூடியது எனவும், அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியது எனவும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த BA2 வைரஸ் தொற்று இந்தியாவுக்குள் பரவி பாதிப்பை ஏற்படுத்தும் பட்சத்தில் மீண்டும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள், இரவு நேர ஊரடங்கு, பொது இடங்களில் கட்டுப்பாடுகள் போன்றவை அமலாக வாய்ப்புள்ளது. BA2 வைரஸ் தாக்கத்தின் தீவிரத்தை பொறுத்து இது குறித்து முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் இதன் தாக்கம் வந்து ஏற்பட்டது ஆனால், கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு, பொது போக்குவரத்து தடை, இரவு நேர ஊரடங்கு, சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. தற்போது வரை எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒமிக்ரானும் தென்னாப்பிரிக்காவில் இதுபோல தான் வந்து உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது.